இப்போ மசாலா டீ பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்னா, அதுக்கு நமக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறத நான் இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, புதினாவை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டு புதினா இதில் இருக்குங்க. நிழல்லையே காய வச்சு எடுத்திருக்கேன். ஏலக்காய், பட்டை, சுக்கு, கிராம்பு, மிளகு எடுத்திருக்கேன். ஒரு கட்டு புதினா, கிராம்பு, மிளகு, சுக்கு, பட்டை, ஏலக்காய், இதையெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணுங்கிறது இல்லை, எப்படியும் டீ வடிகட்டும் போது அது செட்டில் ஆயிரும். அதனால ஓரளவுக்கு அரைச்சிங்கனாலே போதும். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. இப்போது குயிக்காக எப்படி டீ போடுறதுன்னு காமிச்சிடுறேன். இது நல்லா சூடு ஆறுற வரைக்கும் ஒரு பிளேட்டில் பரப்பி வச்சு காய வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மணம் எப்போவுமே அந்த பவுடரில் இருக்கும். இப்போ ஒரு டீயில் தண்ணி ஊற்றி, ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி மசாலா டீ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கப்புறம் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு கப்பில் மாற்றிட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு சுகர் சேர்த்திக்கிறேன். லெமன் டீ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பால் ஊற்றி எப்படி டீ போடுறோம், தண்ணி ஊற்றி மசாலா டீ பவுடர் போட்டு நல்லா ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் மூடி வச்சிட்டேன். கூட டீ பவுடர் போட்டேன், சுகர் சேர்த்திக்கிறேன். ஒரு கப் பால் நல்லா கொதிச்சு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டீ பவுடர் நீங்கள் நல்லா ட்ராவல் பண்ணும்போது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.